ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிசி அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் கிளப் அவங்க எங்களை கூப்பிட்டு போனாங்க. கோயம்புத்தூரில் நைட்டு ஒரு 11 o'clock புறப்பட்டோம். புறப்பட்டு இருக்கும்போது நைட்லாம் தூங்கியாச்சுன்னு வச்சுக்கலேன், ஏர்லி மார்னிங் அப்படியே பாருங்கள் இந்த சைட் சீனை பாருங்களேன், எவ்வளோ வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் இந்த மாதிரி ஒரு ட்ரக்கிங் போனதே கிடையாது. அது வந்து சூப்பராகவே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. என் கூட தினேஷ் அப்படின்றவர் தான் வந்திருந்தார். வெரி எக்ஸலண்ட், ஒன்று இஷ்யூஸ், நல்லா இருந்துச்சு. செம்ம சைட் சீன் கிடச்சிச்சு. இது வந்து நாங்கள் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நாங்கள் ஹில்ஸ், நாங்கள் வயநாடு ஏறும்போது ஹில்ஸ் ஏறும்போது பார்த்த வியூஸு, ஒரு அமேசிங் வியூஸுங்க. சத்தியமாக சான்ஸே கிடையாது இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட், நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ இந்த மாதிரி ஒரு ட்ரக்கிங் போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இன் லைஃப் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் இவங்களோட நண்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சுங்க. இந்த டாக்டர் கார்த்திக்கு அண்ட் டாக்டர் நரேஷ், ஒரு புதுசாக நாங்கள் பழக ஆரம்பித்தோம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அப்படியே எங்களை ஒரு ட்ரக்கில் கூப்பிட்டு போனாங்க. அந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரக்கு ட்ரிப்பு போனதே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலான இருக்க வே மாதிரி தெரியும். ஆக்சுவலாக மொத்தம் ஒரு 7 kilometers. இந்த ஒரு இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக தெரியுங்க. அடுத்தடுத்து போக போக பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃப்ரோடு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்கிங் ஒரு ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏடிசின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ட்ரக்கிங் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோட் வந்துருச்சுங்க. பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. இது ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் வே. இது இந்த வேயில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரும்போது தாங்க ஒரு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஐயோ, சான்ஸே இல்லை. இப்போ ஒரு சார் ஒருத்தங்க டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க, மோர் தென் 40 years வந்து இந்த ரோட்டில் வந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராப்பரான ரோடே கிடையாதுங்க. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம குண்டும் குழியுமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அடுத்த வீடியோ பாருங்களேன். இது எல்லாமே வந்து நாங்கள் ஃபோனில் எடுத்தது தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ நம்பி நான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். வேற லெவல் ட்ரிப்பு ப்ரோ. எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? அல்டிமேட் ஆசம். ஆஃப் ரோட் ட்ரிப் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து தான் பார்க்க முடியும். சத்தியமாக சொல்கிறேங்க, லைஃப் டைமில் இப்படி ஒரு ட்ரிப்பு போனதே கிடையாது. அண்ணன் எங்கே பாருங்க, சிங்கம் செம்ம டிரைவிங், வேற லெவல் ஆஃப் ரோட்லாம் ஸ்பாட் பண்ணலாம். நீங்கள் ஃபாக்ஸ் பாதம் வரும்போது அல்டிமேட்டு, நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்துடுங்க. இங்கே அவர் வரும்போது அங்கே போய் ஃபோட்டோ எடுக்குங்க. ஓகே, ரிவ்யூ இருக்குது. ஓகே, அவர் வரும் அதுக்கு முன்னால் அதான் அங்கே போங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்தது மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 people. அதில் ஃபஸ்ட்டு ட்ரக்கில் வந்து நாங்கள் வந்துட்டோம், ஜீப்பில் வந்துட்டோம். அடுத்தடுத்து எங்கள் கொலீக்ஸ் வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். அந்த வீடியோ பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய அடுத்த ட்ரக்கு வந்துருச்சு. அடுத்த ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேலன்ஸ் பீப்புள் எல்லாமே வந்துட்டாங்க. இவர் பார்க்குறீங்களா, கொடை வச்சுட்டுருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் தினேஷ். இதை வந்து எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறவர். எங்களுக்கு வந்து இந்த டூரை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் கேளுங்க. இந்த இடம் வந்து லீஸுக்கு எடுத்து பண்ணுவாங்க. இதுவும் லீஸுக்கு எடுத்து ப்ராப்பர்ட்டி தான். அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது. இது தாண்டி அங்கே கடைசியில் இன்னொரு ரெசார்ட் இருக்குது. அங்கே கிளாஸ் பிரிட்ஜ், அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஒன்று உள்ள அந்த சைடில் நிறைய இருக்குது. இந்த பீக்கோட நேம் வந்து அரணமலை பீக். அரணமலை, நீங்கள் ட்ரக்கிங் தான் சொன்னீங்க, அரணமலை பீக்கு. இதான் அரணமலை, நம்ம நிற்கிறது அரணமலை தான். ஓகே, நம்ம ட்ரக் போகிறதும் நைட் ஸ்டேக் வந்து அம்புக்குத்தி. ஓகே, உங்களுக்கு அந்த பீக் வேணாலும் போகிறோம். இந்த மாதிரி கலகல போன வீடியோ ஒன்றுமே இல்லை. முன்னாடி போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா,
சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. இவர் தாங்க டாக்டர், ஆக்சுவலாக இவங்க டாக்டர் டாக்டர் நரேஷ். செம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, வேறு லெவலு. செம்ம மனுஷங்க, நான் சந்தித்ததுலேயே ஒரு ஒரு அற்புதமாக, இந்த ட்ரெக்கிங்கில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சியோ தெரில, ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு. சத்தியமாக வேறு லெவலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துலேருந்து நாங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட டீம் எல்லோரும் வராங்க பார்த்தீங்களா, ஒன் பை ஒன்னாக வராங்க. மூவ் ஆரம்பிச்சிட்டோம். செம் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அட்டை வந்து நிறைய இருக்குங்க. விட்டோம்னா நிறைய பிளட் எடுக்குது. பட் அது மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சானிடைசர் இந்த மாதிரி ஓடமோஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். எங்களுக்கு இதை பற்றி சரியான நாலேஜ் இல்லாமல் போச்சு, அதனால் நிறையா அட்டைங்களை கிடச்சிச்சு. ஹாய், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ட்ரக்கு போயிட்டுருக்கோம். நல்ல செமையான ஒரு ஃபாரஸ்ட்டு, ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஹாய் ஹாய் ஹலோ ஹாய். பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, பெரிய வாட்டர் ஃபால்ஸே போகலாம். பெரிய வாட்டர் ஃபால்ஸ் போகலாம், நாலஞ்சே குளிங்க ஃபால்ஸே குளிங்களா போயிடலாம். அப்படி போகலாம்ல இந்த வீடியோலேயே ஹைலைட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரக்கிங் முடிச்சுட்டு நைட் வந்து ஃபுட்டு காண்டி வந்தோம். ஆக்சுவலாக நைட் ட்ரிப் வந்து நம்ம ஜீப்பில் வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஐயோ அல்ல இல்லை, அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கம்ப்ளீட் ஆஃப்ரோடு, இந்த மாதிரி ரோடு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி. அப்புறம் ஏர்லி மார்னிங், ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செம்ம சன்செட் கிடச்சிச்சுங்க. சான்ஸே இல்லைங்க லைஃப்பில் இந்த மாதிரி பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடச்சிருக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் எனக்கு கிடைக்கிது. சன்செட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அதுவுமே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பீக் ஹில்ஸ் மேலே இருந்துட்டு அப்படியே அந்த பார்த்திங்கன்னா அந்த ஒரு சன்செட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆனிச்சு நாங்கள் போன டயத்தில். இங்கே பாருங்க நம்மளோட ஃப்ரெண்ட் அவங்க குணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது முடிச்சுட்டு நாங்கள் இந்த ஜிப்லைன் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. ஜிப்லைன் அதுவுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அங்கே பாருங்க ஜிப்லைன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 meters வந்து ட்ராவல் பண்ணுங்க. அது ஜிப்லைன் வந்து சில இடத்துல வந்து எவ்வளோன்னு தெரில. நான் இது பார்த்திங்கன்னா லாங் பார்த்திங்கன்னா 700, கிட்டத்தட்ட 390 சார்ஜ் பண்ணுறாங்க. 390 சார்ஜ் பண்ணிட்டு நம்ம ஒரு 2 kilometers ஜீப்பில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. மோர் தென் ஒரு 200 feet ஹைட் இருக்கும், அந்தளவுக்கு ஹைட்டு. இந்த இதில் வியூஸ் உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னு தெரில. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 200 feet மேலே இருக்கும் நாங்கள் ஹைட்டில், அந்தளவுக்கு ஹைட்டு. கொஞ்சம் பதட்டமாக தாங்க இருந்துச்சு வந்துட்டு இருக்கும்போது. அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் டூர் வந்து கம்ஸ் டு எண்டு, கிட்டத்தட்ட நாங்கள் முடிய போகிற ஸ்டேஜ் மதியானம் ஆச்சு. அடுத்த நாள் முதல் நாள் ட்ரெக்கிங் போயிட்டு அடுத்த நாள் மதியம் வந்து நாங்கள் இந்த ஒரு காரப்புலான்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா நல்லா இருந்துச்சு. இதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அட்வென்ச்சர் போகிற ஒன்று ஒன்றும் மறக்க முடியாத நினைவுகளுங்க. வெரி ஸ்வீட் மெமரிஸு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு, நல்ல ஒரு பாண்டிங் கிடச்சிச்சு. அகெயின் எங்களை வந்து கோயம்புத்தூரில் ட்ராப் பண்ணாங்க. அகெயின் எல்லோரும் பிரிஞ்சு வச்சுட்டோம். தேங்க்யூ.